அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அவர்களுடைய தொண்டும் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே நம்ம ஏற்கனவே பாரதியார், பாரதிதாசன் ஆகிய ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆசிரியர்களை இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன்று நாமக்கல் கவிஞர், இன்னொன்று கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். இவங்க ரெண்டு பேரோட அவங்களோட படைப்புகள் என்னென்ன, அதோட மேற்கோள்கள் என்னென்ன, அண்ட் அவங்களோட நூல்வெளி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொதுத்தமிழ், அது ரிலேட்டடாக மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது இந்திய தேசிய எந்த விதத்திலையும் டச் பண்ணாது. ஸோ பொது தமிழுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நாங்கள் கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். எங்களுக்கான உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதுக்கான ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நிச்சயமாக நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம், அதை கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஆதரவை உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது இவர் தான். இவரோட பெயர் இயற்பெயர் ராமலிங்கனார் அப்படின்னு இருந்தாலும் அவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னே தான் பெரும்பாலும் அழைக்கப்படுறார். அவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நாமக்கல்லார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்து நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற பெயரே அவருக்கு அவருடைய பெயராக அமைஞ்சிருச்சு. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாருங்கள், வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா பொறுத்துக்கலை, இந்த பக்கம் ஆசிரியர்களோட பெயரும் இயற்பெயர், அந்த பக்கம் புனை பெயர் அப்படி கொடுத்துட்டு இதில் மேட்ச் பண்ணுற சொல்கிற மாதிரி கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொறுத்துக அந்த டைப்பில் கேட்கலாம். ஸோ இயற்பெயர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் இருந்துச்சு. ஒன்று நாமக்கல் கவிஞர், அவரோட ஊரை பேஸ் பண்ணி அந்த பேர் சொல்லுவாங்க. இன்னொன்று காந்திய கவிஞர், இது ரொம்ப முக்கியம். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம், வே ராமலிங்கனர். ஸோ காந்திய கவிஞர்னு இவர் ஏன் அழைக்கப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திய கொள்கைகளில் ரொம்ப ஈடுபாடு பிடிப்பு இருந்துச்சு. எழுத்துக்கள்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி காந்திய கொள்கைகளை அதிகமாக இவர் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறதுனால இவரை நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஒரு மிதவாதி, அகிம்சை பக்கத்தில் இருந்து நிறைய பாடல்கள் மூலயமா சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மனுஷன்தான் இவர். ஓகே, இவருடைய பெற்றோர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடராமன் அம்மணி அம்மாள், இதுதான் அவங்களோட பெற்றோரோட பேர். வெங்கடராமன் அம்மணியம்மாள். இவரோட சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நாமக்கல்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதில் மோகனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான். மோகனூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் நாமக்கல் மாவட்டத்தில், அந்த ஊரில் பிறந்தவர் தான். நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுனால தான் இவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான். நிறைய அரசவை கவிஞர்கள் இருக்காங்க தமிழகத்தில், ஆனால் அதோட முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் முதல் அரசவை கவிஞர் கவிஞர் கண்ணதாசன், இந்த கூற்று சரியா தவறா அந்த மாதிரிலாம் கேட்கலாம் சரியா. ஸோ முதல் அரசவை கவிஞர் அப்படிங்கிறது நிச்சயமாக நாமக்கல் கவிஞர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசன் கிடையாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி க்வெஸ்சனில் கன்ஃபியூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் அரசவை கவிஞர் இவர் தான். இன்னொன்று, கத்தி இன்றி ரத்தமின்றி பாடல் இருக்கு இல்லையா, அது இவர் எழுதினதான். அதை எதுக்காக எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் நம்மளோட நம்ம தமிழகத்தில் நடந்துச்சு இல்லையா, வேதாரண்யத்தை நோக்கி. அப்படி போகும்போது தொண்டர்கள் வழி நடக அவங்க கலைப்பு தெரியாமல் பாடிட்டு போகிறதுக்காக ஒரு பாடல் எழுதுகிறார். அதுதான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது அதை எழுதி அவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டியவர். இதனால தான் இவரை நம்ம வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. அதில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாட்டை எழுதி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எழுத்துக்கள், அவரோட படைப்புகள். அவரை சும்மா யாரும் வந்து ஒரு அரசவை கவிஞர் ஆக்கிட மாட்டாங்க இல்லையா. அவரோட திறமை, அவரோட எழுத்து, அந்த பணிக்களுக்காக தான் அவர் வந்து அரசவை கவிஞர் ஆக்கியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நாலு ஆப்ஷன் கொடுத்து எது இவருடைய நூல் இல்லை, எது நாமக்கல் கவிஞரோட படைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. மலைக்கல்லன், மலைக்கல்லன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், ஏன்னா கல்வனின் காதலி, மலைக்கல்லன், இந்த மாதிரி நிறைய ஒரே மாதிரியான டைட்டிலில் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இது இவரோட என் கதை அப்படிங்கிறது அவரோட சுயசரிதம்.
என் சரிதம் அப்படின்னு ஒரு சுயசரிதை இருக்குது, எந்த கதை அப்படின்னு ஒரு சுயசரிதம் இருக்குது. ஸோ என் கதை அப்படிங்கிற சுயசரிதம் யாரோட அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாமக்கல் கவிஞரோடது, ஓகே. சங்கொலி அப்படிங்கிறதும் இவரோட. காந்தி அஞ்சலி, காந்திக்காக இது எழுதியிருப்பார். தமிழன் இதயம் ரொம்ப முக்கியம், தமிழ்தேன் அப்படிங்கிறதும் இவரோடது. வள்ளுவரின் உள்ளம் அப்படிங்கிறது, இது எல்லாமே இவரோட முக்கியமான படைப்புகள். இதெல்லாம் ஒரு ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எது இவர் எழுதாத நூல் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் இந்த இடத்துலேருந்து கேட்கலாம். இல்லை என் சரிதம் அப்படிங்கிறது யாரோட பயோகிராஃபி, யாரோட சுயசரிதம் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இல்லை இந்த ஏதாவது ஒரு ஒர்க்கு நேமை கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அவரோட படைப்புகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் அவரோட மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ், அந்த எல்லா விஷயத்துலேருந்தும் க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது யார், எழுதிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம். அது இவர் தான், நாமக்கல் கவிஞர். அதை விட ரொம்ப முக்கியம், தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, எல்லா நேரத்திலையும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாமக்கல் கவிஞர் தான் அதை எழுதினார். அடுத்து, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிறதும் அவருடைய கொட்டேஷன் தான். இது எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய காலம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, அவர் வாழ்ந்த காலம் 19/10/1888 பிறந்தவர், 24/8/1972 அவர் மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம படிக்க வேண்டியது. மோகனூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர், அது ரொம்ப முக்கியம். அவரோட இயற்பெயர் ராமலிங்கனார் அப்படிங்கிறது. அவருடைய படைப்புகள், அவரோட மேற்கோள்கள், அவர் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர், அது ரொம்ப முக்கியம். உப்பு சத்தியாகிறதுக்காக போகிற தொண்டர்களுக்கெல்லாம் பாடுறதுக்கான ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்காரு, கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடல். ஸோ இது எல்லாமே நாமக்கல் கவிஞரை பற்றின இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். இவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது. ஏன்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படின்னு கொடுத்து டைட்டில் வரிசையாக கொடுக்கும்போதே பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அடுத்து கவிமணி தேசிக விநாயக பிள்ளை, இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டரில் படிங்க. நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் போடும்போது எந்த புக்கு, எந்த யூனிட்டு, எந்த பேஜ் அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. புக் வைஸ் ஒருத்தவங்க படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் திரும்ப படிக்க ஆரம்பிங்க, இதுதான் கரெக்டான ரிவிஷனாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மொதல் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க புக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்ட். அதே நீங்கள் நல்லா படித்து எக்ஸாம்லாம் போயிட்டு 1-2 மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதே பேட்டர்னில் அதே ரிவிஷனும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வித்தியாசம் உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிலபஸ் வைஸாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது எந்தெந்த புக்கில் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ தேடி தேடி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிக விநாயகம். சிறப்பு பெயர், அவங்களோட பட்டம் தான் கவிமணி. கவிமணி என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிறப்பு பட்டங்கள் இருக்கும்ல, அதில் எல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்போம். சந்த கவிமணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தமிழ் அழகனார், இது வெறும் கவிமணி. சந்தக்கவி அப்படிங்கிற ஒரு வேறு. அடுத்து இவரோட பிறப்பு தேரூர் அப்படிங்கிற ஒரு ஊரில், குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. பெற்றோர் பேர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே இவருடைய பிறப்பு தொடர்பான டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவருடைய படைப்புகள், அவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஒன்று இருக்குது. அதாவது இங்கிலீஷில் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு எழுதப்பட்ட எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரைட்டர், அவர் லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவை கொடுத்துருப்பார், அதை தழுவி ஆசிய ஜோதி அப்படிங்கிற புத்தகமாக இவர் எழுதியிருக்கார். ஓகே, ஆசிய ஜோதி எந்த நூலோட தழுவல் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லைட் ஆஃப் ஏசியா எழுந்தது எட்வின் அர்னால்ட். எட்வின் அர்னாலோட லைட் ஆஃப் ஏசியாவை தமிழில் தழுவி ஆசிய ஜோதி அப்படின்னு எழுதினது கவிமணி. அதே நேரத்தில் ஆசிய ஜோதினு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆசிய ஜோதின்னு நம்ம வந்து நேர்வு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆசிய ஜோதி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆசிய ஜோதி எனும் நூலை எழுதியவர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான டிரான்ஸ்லேஷன் உமர்கயாம்,
உருது கவிஞன் உமர்கயாம் இருக்கார் இல்லையா, அவருடைய பாடல்களை தழுவி அதே மாதிரி சின்ன சின்ன ருபாயத் அவர் வந்து உமர்கயாம் வந்து ருபாயத்தை எழுதியிருப்பார். அவரோட நாலு வரிகளை வந்து ருபாயத் அப்படின்னு சொல்லுவோம், நான்கு வரிகளில் இருக்கும் அந்த பாட்டு, அது எல்லாத்தையும் தமிழில் அதே மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. இது ரெண்டுமே அவருடைய மொழிபெயர்ப்பு தொடர்பான நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவரோட ஜென்ரலாக அவருடைய நூல்கள் பார்க்க போகிறோம். இதில் கதர் பிறந்த கதை ரொம்ப முக்கியம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம், கதர் ஆழ இருக்கு இல்லையா, கதர் பிறந்த கதை அப்படின்னு எழுதியிருப்பார். ஆசிய ஜோதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த புத்தகம். மலரும் மாலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே வந்து நம்மளோட நூல்வெளியிலேயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மருமக்கள் வழி மான்மியம், இதை அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்குற ஒரு பாயிண்ட். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, மருமக்கள் வழி மான்மியம் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு டைரெக்டாக இதிலேருந்து குவஸ்டின் வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சுக்க வேண்டிய இடம். அடுத்து காந்தலூர் சாலை, இது வந்து அவருடைய ஆய்வு நூல், டெசர்டேஷன் மாதிரி அவர் எழுதியிருப்பார், தீசிஸ் மாதிரி எழுதியிருப்பார். காந்தலூர் சாலை அப்படிங்கிறது, இது எல்லாமே இவருடைய முக்கியமான நூல்கள். இதிலிருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் அவருடைய கட்டுரைகள், மற்ற புத்தகங்கள் இதில் பார்க்கலாம். தேவியின் கீர்த்தனைகள் அப்படிங்கிறது அவரோட ஒரு சின்ன மைனர் ஒர்க்கு. அழகம்மை ஆசிரிய விருத்தம், குழந்தை செல்வம், மனோன்மணியம் எனும் மறுபிறப்பு, இது ரொம்ப முக்கியம். இதுதான் அவரோட திறனாய்வு கட்டுரை, அதாவது டெசர்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அவரோட டெசர்டேஷன் இது தான். அவர் ரிசர்ச் ஒர்க் பண்ணதில் அவர் சப்மிட் பண்ண திறனாய்வு கட்டுரை மனோன்மணியம் மறுபிறப்பு. மனோன்மணியம் எழுதினது யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பே சுந்தரம் அவர்கள். அதை மறுபிறப்பு அப்படிங்கிற டைட்டிலில் அவர் திறனாய்வு கட்டுரையாக எழுதியிருப்பார். இப்படி கேட்கலாம், மனோன்மணியம் மறுபிறப்பு எனும் திறனாய்வு கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு குவஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கவிமணி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு எப்போ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940. யார் கொடுத்தாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் தான் இவங்களுக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாங்க. கவிமணி நினைவு நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா தேரூரில் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டம். அவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, அங்கே நினைவு நிலையம் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இவருடைய சிறப்பை பாராட்டி இந்திய அரசு அவருக்கான அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க 2005. இது எல்லாமே இவருக்கான தனி சிறப்புகள். இவருடைய மேற்கோள்கள் பாருங்கள், ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் இருக்குது. இது நம்ம எல்லா மகளிர் தினத்துக்கும் பயன்படுத்துகிறது தான். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு எல்லா மகளிர் தினத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இதை எழுதினது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கவிமணி அவர்கள் தான் இந்த லைன்ஸை கொடுத்தவங்க. அடுத்து, ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படின்னு எழுதியிருப்பார். ஆசிய ஜோதியிலேருந்து வந்திருக்கும், ரொம்ப அழகான ஒரு வரிகள். சாதி சாதின்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, ஓடும் உதிரத்தில் நம்மளோட ரத்தத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் அதில் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதி தெரியுமா, எந்த ஜாதிக்காரன் அழறா இல்லை எந்த ஜாதியோட ரத்தம் அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுக்கடி கொடுத்துருப்பார் சாதியத்துக்கு எதிராக இந்த வரிகள் மூலமா. அதுக்கப்புறம் கவிதைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் அவர் கொடுத்துருப்பார். உள்ளத்தில் உள்ளது கவிதை, மனசில் உள்ளதுதான் கவிதை. இன்ப உருவெடுப்பது கவிதை, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது வெளியில் வர்றது கவிதை. தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை, அதுவும் தெல்ல தெளிவாக இருக்கணும், தமிழ் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், உண்மையை தெரிந்துரைப்பது, இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்கிறதா இருக்கணும், அதுதான் கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் குழந்தை பாட்டு ஒன்று எழுதியிருப்பார். எல்லாருமே சின்ன வயசில் இந்த பாட்டு படிச்சிருப்போம், தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்போம் இல்லையா. அந்த குழந்தை பாடலையும் பாடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் தான். ஸோ இதெல்லாமே அவரோட மேற்கோள்கள், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவரோட காலம் எந்த பீரியடை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 1876, அதுலேருந்து ஆரம்பித்து 26 செப்டம்பர் 1954 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ இதுதான் கவிமணி தொடர்பான தகவல்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி வரும் வகுப்புகளில் அடுத்தடுத்த தமிழறிஞர்கள் அவர்களுடைய தொண்டுகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு, நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.